வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோயிட் சேனல். இந்த நிலமை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீத் லெஜருக்கு அடுத்தபடியா ஜோக்கர் ரோல் பிளே பண்ணி பிரபலம் அடைஞ்ச வாக்கின் ஃபீனிக்ஸ் அவர் கடந்த இந்த பாதையை பத்தி பார்க்க போறோம். வாங்க ஸ்டுடியோக்குள்ள போகலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களோ அவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் ஐகானை தட்டிட்டு இருக்கோம். அப்போ நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஓகே, வாங்க போகலாம். இவர் வந்து சவுத் அமெரிக்காவில் பிறந்திருக்காருங்க. இவரோட பேரண்ட்ஸ் வந்து கல்ட்ஸில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. கல்ட்ஸ்னால் முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் சைடில் சொல்லணும்னா போலீசாமியார்கள். இவங்களோட வேலை என்னென்னா, ஒரு விஷயத்தை போயிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பணும், அது இவரோட சிஷியர்களை வச்சு பரப்புவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இவர் பேசியே மயக்கி அவங்க பேரண்ட்ஸை போயிட்டு, நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தை எல்லாமே இந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ இவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு ஒபே பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஊர் மாறி மாறி போகிறாங்க, அங்கே போயிட்டு இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கிறாங்க அந்த விஷயத்தை. ஆனால் அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதை பார்த்து டக்குன்னு பார்த்தா அவங்க வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போகுது, என்னடா அது வேலை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் என்ன பண்ணுற கட்டி கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து 5 குழந்தை இருந்தாங்க. நம்மளோட ஒகன் ஃபீனிக்ஸும் சேர்த்து 5 குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ அந்த 5 குழந்தைங்களையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு ரோடு ரோடாக போய் பிச்சை எடுக்க விட்றாங்க. அந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சு தான் இவங்க வந்து டெய்லி வாழ்ந்துட்டு வராங்க. அதே மாதிரி இவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார் தாங்க இவங்க வீடே சொல்லப்போனால். ஒரு உடஞ்ச காருக்குள்ளே 5 குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு அம்மா ஒரு அப்பா டோட்டலாக 7 பேர் அந்த காருக்குள்ளேயே வாழ்ந்துருக்காங்க ரொம்ப நாளாக. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு அதே மாதிரி அந்த பிச்சை எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு போயிட்டு அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதையும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் வந்து அவங்க காதில் விழுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பேரண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. வேலைக்கு போகிற சமயத்தில் இந்த கல்ட்ஸில் இருக்க அடல்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சைல்டு அபியூஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குழந்தைங்கிட்டலாம் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வந்து அவங்களை கடவுளாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்யவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டு ஒகன் ஃபீனிக்ஸோட பேரண்ட்ஸ் வந்து முடிவு எடுக்கிறாங்க, இன்னுமே இவர்கிட்ட நம்ம வரக்கூடாது, இவர்கிட்ட நம்ம சேரவே கூடாது, இந்த முதல்ல நம்ம மெம்பர்ஷிப்பை வந்து ட்ராப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் வெளியே வந்துட்டு டோட்டலாகவே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டதுக்கு அப்புறமா அமெரிக்காலேயே ஒரு வீடு எடுக்கிறாங்க. 1BHK அப்பார்ட்மெண்ட் தான், 5 குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான், ஏன்னா 5 குழந்தைங்கள தான் இடுக்க எடுக்கமாக தான் உட்காந்துருப்பாங்க. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரான், குழந்தைங்க இருந்தால் நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன், ஸோ குழந்தைங்க இருந்தால் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை நேபராக இருக்கட்டும், இல்லை இந்த ஹவுஸ் ஓனர் வந்தாலுமே அந்த வாஷிங் மிஷின் இருக்குமோ அது பின்னாடி போயிட்டு அந்த 5 குழந்தைங்களையும் ஒளிஞ்சிக்க சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இவர் சைல்டுஹுட்டில் நடந்துக்குது. வெக்கன் ஃபீனிக்ஸும் அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸ்லாம் நிறைய ட்ராமாவில் நடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால அட்வர்டைஸிங் கம்பெனி பார்த்த உடனே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக, அதாவது 4வது குழந்தை இல்லை 5வது குழந்தை அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இவங்களை வந்து அலோவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து நிறையவே நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அண்ணன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாராம், நல்ல ஒரு ஆக்டர் ஆகிட்டாராம். தன்னோட 23 வயசுலேயே நல்ல ஒரு பிரபலமான ஆக்டராக இருந்திருக்காரு இவங்க அண்ணன். இவர் வந்து அந்த கூட சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்க சமயத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் யார், நம்ம ஒகன் ஃபீனிக்ஸ் அவங்க அண்ணன், அப்புறம் அவரோட தங்கச்சி, அப்புறம் ஒகன் ஃபீனிக்ஸ் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவங்க 4 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. பார்ட்டிக்கு போயிட்டு ஓவராகவே அந்த ஆல்கோஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க இவங்க அண்ணன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வர வழியிலேயே இவங்க அண்ணன் வந்து மயங்கி கீழே வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறாரு. கீழே விழுந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாருங்க. இதை அந்த இருக்க சிசிடிவிலலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆகிட்டோன்னே இந்த நியூஸ்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க பார்த்தீங்களா. இந்த சின்ன வயசில் ஆக்டர் ஆனதுனால திமிர்னால இவங்க வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் பேரும் சேர்க்காமல் இவரோட பேரையும் சேர்த்து விட்டுறாங்க. ஸோ செம்ம டிப்ரெஷன் காலம் வர்றாரு, ஏன்னா இவங்க அண்ணனும் இறந்துட்டாரு, இவரோட பேரும் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆக்டிங்கே தூக்கி போடுறாரு ஒரு ஓரமாக, இனிமேல் நம்ம நடிக்க போக வேணாம், இனிமேல் நம்மளுக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரால் விட முடியல, தன்னோட பேஷன் ஆயிடுச்சு அந்த ப்ரொஃபஷனல் அப்படியே லவ் பண்ணார். ஸோ அவரால் விட முடியல, மறுபடியும் ஆக்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணார். ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாடியேட்டர் போன்ற நிறைய மூவிஸில் நடித்தார். ஆனாலுமே அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேமஸ் கிடைக்கலங்க. ஸோ இந்த மாதிரி அவர் லைஃப்பில் போயிட்டுருக்கும் போது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து அமையுது. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோக்கர் ரோல் ப்ளே பண்ணணும். ஹீத் லெட்ஜர் ஒரு வேறு லெவலில் அந்த பீக்கில் போய் வச்சுட்டார் அந்த ரோலை. இந்த ரோலை இப்போ இவர் பண்ணணும், எல்லாருமே ஒரு பார்த்து பயப்படுற விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நடிச்சிட்டார் அந்த ஆக்டரு, இதை எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இவருக்கும் அந்த பயம் இருந்துச்சு. பட் வாண்ட் டு டூ, நம்மளோட ப்ரொஃபஷன் ஆக்டிங்கு, இதை பார்த்து பயந்துட்டு இருந்தால் நம்மளால் முடியுமா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோக்கர் ரோல் நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. அதே மாதிரி ஹீத் லெஜர் அளவுக்கு இல்லைனாலும் அவரை விட கொஞ்சம் கம்மியாக இவர் டெடிக்கேஷன் ரொம்பவே போட்டிருக்காருங்க. ஒரு சிரிப்பு சிரிக்கணும்,
அந்த சிரிப்புக்காகவே 100 வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்திருக்காருங்க, 100 வாட்டிக்கு மேலேயே ப்ராக்டிஸ் எடுத்திருக்காருங்க. அந்த நடிப்பை பார்த்துட்டு ஹீத் லெட்ஜர் அளவுக்கு அவங்கள பாராட்டினாலும் பரவாயில்லப்பா, ஹீத் லெட்ஜருக்கு அடுத்து இவர் தான் சூப்பரான ஜோக்கர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்ற பேரை இவர் பெறாருங்க. சாதாரண பிச்சைக்காரனிலிருந்து இவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காருன்னா அவரோட ஃபுல் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் தாங்க இதுக்கு காரணம். இதுவரைக்கும் இவர் கடந்து வந்து பார்த்து இதுதான் கைஸ். இவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டியது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு இல்லை, ஆனால் ஏழையை இறந்தாது கண்டிப்பாக நம்ம தப்பு தாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய ட்ராட்டஜிஸ் வரும், ஆனால் அதை தாண்டி போனால் ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வருஷமான வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. குட் பை.